தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரஷ்யாவிற்கு திருப்பிவிடப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்த 222 பயணிகளும் ரஷ்யாவிலிருந்து சான் பிரான்சிஸ்கோவிற்கு வேறு விமானம் மூலம் அழைத்து செல்லப்பட்டனர். தில்லியிலிருந்து சான் பிரான்சிஸ்கோ நோக்கி சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதையடுத்து அந்த விமானம் ரஷ்ய விமான நிலையம் ஒன்றில் முன்னெச்சரிக்கையாக தரையிறக்கப்பட்டது. அந்த விமானத்தில் பயணம் செய்த 225 பயணிகளும் 19 விமான நிறுவன ஊழியர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்திருந்தது. இதையடுத்து மாற்று ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்து பயணிகளும் வேறு விமானம் மூலம் ரஷ்யாவிலிருந்து சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து அழைத்து செல்லப்பட்டதாக ஏர் இந்தியாவின் எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டது. மைக்ரோசாப்டின் விண்டோஸ் இயங்குதளம் உலகம் முழுவதும் முடங்கியதால் பங்குச் சந்தைகள் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பிரபல கணினி இயங்குதளமான மைக்ரோசாப்ட் விண்டோஸ் மதியம் திடீரென முடங்கியது. இதனால் விண்டோஸை பயன்படுத்தும் பெரும்பாலான பயனர்கள் பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக வர்த்தகம், வங்கி சேவை, சர்வதேச விமான போக்குவரத்து, தகவல் தொழில்நுட்ப சேவைகள், ஊடகம் ஆகியவற்றின் செயல்பாட்டில் பாதிப்பு ஏற்பட்டது. கிரவுட் ஸ்ட்ரைக் எனும் தரவு பாதுகாப்பு நிறுவனம் விண்டோஸ் இயங்குதளத்தில் மேற்கொண்ட அப்டேட் காரணமாக இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் மென்பொருள் பொறியாளர்கள் இந்த பிரச்சினையை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மென்பொருள் கோளாறு காரணமாக பல்வேறு விமானங்களின் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. சென்னை விமான நிலையத்தின் இணையதள சேவை நண்பகல் 12 மணியிலிருந்து முடங்கியதால் செக் இன் போர்டிங் பாஸ் வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதால் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. இதனால் விமானம் வருகை மற்றும் புறப்பாடு தாமதமானது. இதேபோல் புதுதில்லி இந்திரா காந்தி விமான நிலையத்திலும் விமான சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு விமான போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மேலும் தொழில்நுட்ப கோளாறுக்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு சரி செய்யும் பணி நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார். இந்திய கணினி அவசர மேலாண்மை குழு தொழில்நுட்ப வழிகாட்டுதல்கள் வழங்கியுள்ளதாகவும் தேசிய தகவலியல் மையமான NIC தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விமான நிலையத்தில் தங்கியுள்ள பயணிகளுக்கு தேவையான குடிநீர், உணவு உள்ளிட்ட வசதிகளை செய்து தர உத்தரவிட்டுள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தில் கூடுதலாக பாதுகாப்பு படையினரை பணிக்கு அமர்த்தி பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து விமான சேவையை தொடர்ந்து மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். 10 வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. வங்கி சேவைகள் தொடர்ந்து நடைபெற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தலைமை பொது மேலாளர் புனித் பஞ்சோலி தெரிவித்துள்ளார்.